நண்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் எத்தனையோ தினசரி ஏடுகள் இருக்கின்றன. ஆனால் ஏழைகள் படும் பாட்டை சொல்லுகிற ஏடு எது? அது தீக்கதிர். அவர்கள் படும் பாட்டை மட்டுமல்ல, அவர்களது துயரத்தை போக்குகிற வழியையும் காட்டுகிற ஏடு தீக்கதிர். வியாதியை சொன்னால் மட்டும் போதாது, தீர்க்க மருந்தும் தர வேண்டும். இரண்டும் கிடைக்கிற இடம் தீக்கதிர். நண்பர்களே, இன்றைக்கு நம்முடைய பெரும் எதிரியாக, கொடூர எதிரியாக பாஜக கட்சியும் மோடி ஆட்சியும் எழுந்து நிற்கின்றன. அவர்களுடைய சக்தி குறைந்த பொழுதும் ஆட்சியில் மீண்டும் அவர்கள் அமர்ந்து விட்டார்கள். நம்முடைய எதிரியாகிய இந்த பாஜக ஆட்சியை அம்பலப்படுத்துவதிலும் அதற்கான மாற்று வழி என்ன, சரியான மார்க்கம் என்ன என்பதை சொல்லுவதிலும் முன்னணியில் நிற்கிற ஏடு தீக்கதிர். நமது எதிரியை சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால் அவர்களை நம்மால் வீழ்த்த முடியாது. நீங்கள் தயவுசெய்து கம்யூனிஸ்டுகளுடைய அந்த சிந்தனையை, செயல்பாட்டை அவசியம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏடுகள் இருக்கின்றன, ஆனால் அநேகமாக அவை கம்யூனிஸ்டுகளின், மார்க்சியர்களின் சிந்தனைகளை, செயல்பாடுகளை சரியாக சொல்வதில்லை, அல்லது மறைத்து விடுவார்கள். நீங்கள் கம்யூனிஸ்டுகளை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுக்கான ஒரே வழி தீக்கதிரை படிப்பது தான். கம்யூனிசம் என்பது எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கே இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், அவ்வளவுதான். அத்தகைய ஒரு சமதர்ம சிந்தனை நமக்கு தேவையா இல்லையா, அதை எப்படி அடைவது, இதை தெரிந்து கொள்ள வேண்டுமா வேண்டாமா? வேண்டுமென்றால் நீங்கள் அவசியம் உங்கள் இல்லத்துக்கு வரவழைக்க வேண்டிய ஏடு தீக்கது. நீங்கள் தீக்கதிரை நீங்கள் படிப்பது மட்டுமல்ல, உங்களுடைய வீட்டு பிள்ளைகளையும் படிக்க வைக்க வேண்டும். இளைஞர்களை நம்பித்தான் எதிர்காலம் இருக்கிறது என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். அந்த இளைஞர்களுக்கு என்ன அரசியல் போய் சேருகிறது என்பதை தயவு செய்து எண்ணி பாருங்கள். இயல்பாக அவர்களுக்கு சினிமாவும் கிரிக்கெட்டும் அவர்களை ஈர்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அத்தோடு சேர்த்து நியாயமான, சரியான, நேர்மையான அரசியலை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா? 18 வயது வந்துவிட்டால் அவர்கள் ஓட்டு போட போக வேண்டும். யாருக்கு ஓட்டு போட போகிறார்கள், எந்த கட்சிக்கு ஓட்டு போட போகிறார்கள், அந்த முடிவுக்கு வருவதற்கு எதை அவர்கள் படிக்க வேண்டும்? தீக்கதிரை படிக்க வேண்டும். இன்னும் கூட நான் சொல்லுவேன், நம்மை நாமே அறிந்து கொள்ள உதவுவது தீக்கது. நம்முடைய பிள்ளைகள் தங்களை அறிந்து கொள்ள உதவுவது தீக்கது. நம்ம வீட்டு பிள்ளையா, ஆண் பிள்ளையானாலும் சரி, பெண் பிள்ளையானாலும் சரி, நீங்கள் தொடர்ந்து அவங்கள தீக்கதிரை வாசிக்க சொல்லுங்கள். அவங்களுடைய சிந்தனை செயல்பாட்டிலேயே நீங்கள் வித்தியாசத்தை பார்ப்பீங்க. நான் வந்து இட்டுக்கட்டி சொல்லலை, நான் எங்களுடைய சொந்த அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன். நீங்கள் அதை படிக்க படிக்க நம்முடைய பிள்ளைகளுடைய சிந்தனைகளை, செயல்பாட்டிலே மாறுதலை காண்பீர்கள். ஒரு நயத்தை காண்பீர்கள், ஒரு பண்பாட்டை காண்பீர்கள், புதிய ஒரு நாகரிகத்தை காண்பீர்கள். நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய சிந்தனையிலும் செயல்பாட்டிலும் அந்த நயம் சேருமையானால் குடும்பமே குதூகலிக்கும். அதிலேயே ஒரு அந்த குடும்பத்திலே ஒட்டுமொத்தமான ஒரு மறுமலர்ச்சி பிறக்கும். ஆக அரசியல் மட்டுமல்ல, அதில் அதே போல தான் பல செய்திகளும் வருகின்றன. அவ்வளவையும் சேர்த்து அவர்கள் படிக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய மனோநிலை மாறும். நீங்கள் இதை விட்டுவிட்டு மற்றதை மட்டும் படித்தா பார்த்தா அவங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும், அத்தோடு சேர்த்து தீக்கதிரியும் படித்தா அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒன்றுமில்ல, ஒரு மாதமாவது தீக்கதிர் வாங்கி பாருங்கள், பிள்ளைகளை படிக்க வைங்க. அதற்கு முன்பிருந்த பிள்ளைகளாக இப்பொழுது அவர்கள் இருக்க மாட்டார்கள், நீங்களும் இருக்க மாட்டீர்கள். நான் என்னுடைய சொந்த அனுபவம் ஒன்றை சொல்லுகிறேன். என்னுடைய தினசரி பொழுது தீக்கதிரோடு தான் விடுகிறது. அப்படி என்றால் ஒரு புதிய பார்வை. பல ஏடுகள், பல ஊடகங்கள் எனக்கு ஒரு விஷயத்தை பற்றி சொல்லுகின்றன. ஆனால் அதே விஷயத்தை பற்றி ஒரு புதிய கோணத்திலே தீக்கதிரை படித்த பிறகுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா அதுதான் மார்க்சிய பார், அது வித்தியாசமானது. கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், அது வித்தியாசமானது. ஆக என்னுடைய சொந்த வாழ்க்கையில் அதுதான். இன்னும் கூட சொல்லுவேன், இப்போ என்னை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிவி விவாதங்களில் நான் போய் கலந்து கொள்கிறேன். அவங்களை நான் எப்படி எதிர்கொள்கிறேன், தீக்கதிரை படிச்சுட்டு போனாதான் அவங்களுடைய வாதங்களுக்கு நான் சரியான பதிலடி தர முடிகிறது. அந்த வகையில் ஒரு வாக்கியம் சொல்லுவாங்க, இந்த ஏடு என்பது வெறும் காகிதம் அல்ல, நம் கையிலே இருக்கும் ஆயுதம் அப்படிம்பாங்க. என் வாழ்க்கையில் இந்த டிவி விவாதங்களில் உண்மையிலேயே ஆயுதமாக இருக்குது தீக்கது. ஆக அப்படி என்றால்
எல்லாரும் டிவி விவாதங்கள் பங்கு கொள்ள முடியுமா நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நண்பர்களோடு பேசும் பொழுது, உறவினர்களோடு விவாதிக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிற கருத்துக்களுக்கு மாற்று. சொல்கிறது தப்புன்னு தெரியுது, அது எப்படி மறுக்கிறதுன்னு தெரியல. வருமா இல்லையா பிரச்சனை? தீக்கதிர படிச்சுட்டு போங்க. நண்பர்களோடு உங்களால் நன்றாக விவாதிக்க முடியும். சுற்றத்தாரோடு உங்களால் மிகச் சிறப்பாக உரையாடலை நடத்த முடியும். ஆக ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இது தேவை. என்னை பொறுத்தவரை என்னை நான் புரிந்து கொள்ள உதவியது தீக்கதிர். உங்களை நீங்களே புரிந்து கொள்ள உதவ போகிறது தீக்கதிர். நாளை முதல் படியுங்கள், வாங்குங்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கொடுங்கள், உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.